to meet a wonderful person, Smt Meena Elankumaran, Director of Nadanalaya, Melbourne, Australia, a successful teacher, choreographer, wonderful wife, and excellent mother. More than that, a humble person. Very happy to welcome you on behalf of Rasa Web Channel. உங்களோட இந்த நாட்டிய பயணம் எந்த வயசுல ஆரம்பிச்சு எப்படி மெல்பர்னுக்கு வந்தீங்க, யார் உங்களோட குரு அப்படின்றத எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. என்னுடைய நாட்டிய பயணம் சிறு வயதுலேயே அதி வயசுலேயே நான் நாட்டியம் ஆரம்பித்தேன். எனக்கு முதலில் ஜெயலட்சுமி சக்தி விழா நாட்டத்தை ஆரம்பித்து வச்சேன். அதன் பிறகு நான் யாழ்ப்பாணத்திலேருந்து கொண்டு வந்ததுக்கு வாசுகி சண்முகம் கேட்டாங்க. ஓகே, ஸோ கல்யாணம் ஆனதுக்கப்புறமா நீங்கள் மெல்பர்ன் வந்தீங்க இல்லையா? ஸோ எப்போ இந்த நடனாலயம் அப்படின்னு ஆரம்பிக்கணும், இப்படி ஒரு நாட்டிய பள்ளியை இங்கே துவக்கணும்னு உங்களுக்கு எண்ணம் வந்தது, அதுக்கு யார் உங்களுக்கு உறுதுணையாக நின்னாங்க? இங்கே முதல் வந்த பொழுது நான் ஆஸ்திரேலியா இங்கே வந்த பிறகு நான் மிகவும் லாஸ் ஆனது எங்களுடைய கல்ச்சர். சரி, அதுக்காக ஏதாவது பண்ணணும், எப்போவுமே சிறு வயதுலேருந்தே நடனம் ப்ரோக்ராம் அப்படின்ட்டு இருந்தால் பிறகு இங்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் சேஞ்சாக இருந்துச்சு. சரி, அதனால் என்னுடைய பிள்ளைகளுக்காகவும் நான் யோசித்தேன் அட்லீஸ்ட் இந்த கல்ச்சரை கொண்டு வர வேண்டும் பண்ணலாம். சரி, அதுக்காகவே நான் கட்டாயம் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு இவன் நான் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணிச்சிருந்தாலும் பார்ட் டைம்னால் நான் பள்ளியாக இருந்தேன். போக போக எனது பிள்ளைகள் கல்ச்சர் வேணும் என்று தொடர்ந்து பள்ளி பெரிதாக போய் கொண்டே இருந்துச்சு. அதன் பிறகு எனக்கு அதில் சரியான ஈடுபாடு இருந்தபடியாக நான் என்னுடைய வேலையை குயிக் பண்ணி ஃபுல் டைமாக நடனாட்டியம் பண்ணிட்டேன். ஓகே, அந்தோடைய வரவேற்பு இந்த ஊரில் எப்படி இருந்தது? ஆக்சுவலி நான் வரும்போது 25-30 வருஷத்துக்கு முந்தி பரதநாட்டியம் என்றால் என்னன்னு தெரியாது, இந்தியன் கல்ச்சர்னு என்னென்னு தெரியாது. பட் அந்த இங்கேத்திய நாட்கள் ஆஸ்திரேலியன் வந்து நாங்கள் எப்பாவது இங்கேயாவது ஆடும்போது அதை நல்லா நன்றாக வரவேற்பார்கள். இப்போ உங்ககிட்ட மாணவர்கள் வந்து தமிழர்கள் வராங்களா இல்லை ஆஸ்திரேலியன் வராங்களா இல்லை என்னென்ன மாதிரி பசங்க உங்ககிட்ட வராங்க? ஆக்சுவலி ஆஸ்திரேலியன்ஸ் வந்து பார்ப்பாங்க ரசிப்பாங்க, பட்டு அந்தளவுக்கு ஈடுபாடாக பரதநாட்டியம் படிக்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த கல்ச்சரல் பேக்ரவுண்டு இல்லையென்று நான் நினைக்கிறேன். அதில் நான் என்கரேஜ் பண்ணல. ஆனால் இங்கே வந்து பல வகைப்பட்ட இந்தியாவில் எல்லா இடத்துலேருந்து வராங்க. இப்போ ஸ்ரீலங்காவிலேருந்து தமிழ் பிள்ளைகள், இந்தியாவிலேருந்து கர்நாடகா, தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, மராட்டி, அந்த மாதிரி எல்லா கல்ச்சர் பிள்ளைகளும் பரதநாட்டியத்தை ஆசையாக வராங்க. ஸோ இந்த நடன பள்ளி துவங்கி எத்தனை வருடங்கள் ஆச்சு? 25 வருடங்கள் ஆகிட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ உங்கள் பசங்க பற்றி சொல்லுங்க. ஏன்னா நடனாலயா மெல்பர்ன் அப்படின்றது மீனா டீச்சர் இளங்குமரன் சாரோட பசங்க பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மூணு பேரோடைய சக்ஸஸ்ஃபுல் கரியர் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நான் நடன பள்ளி ஆரம்பித்து இவ்வளோ சக்ஸஸாக வர்றதுக்கே என்னுடைய கணவன் தான் உறுதியாக இருந்தேன். எப்போவுமே ஒரு சின்ன ப்ரோக்ராமாக நான் நினச்சது அதை வந்து பெருசாக நடத்தி சரியான ஒரு முயற்சியில் முடிப்பேன். அந்த அவருடைய அந்த சக்ஸஸ் வந்து பிள்ளைகளுக்கும் அந்த கல்ச்சரில் அவ்வளோ ஈடுபாடாக இருந்தது. சரி, அவன் மூணு பேருமே வெளிநாட்டு இடம் கேட்டான் படிக்கிறாங்க. அண்ட் மூத்தவ ரெண்டு பேரும் மிருதங்கம் பாட்டு எல்லாமே நன்றாக கற்று இப்போ அவங்க ஆஸ்திரேலியாவில் பிறந்தாங்களான்னு எனக்கு இருக்கிறவருக்கு கல்ச்சரெல்லாம் ஓடி போயிருக்கிறாங்க. உங்கள் பெரிய பையன் சதீபன் அவர்கள் வந்து மிருதங்கம் கிளாஸும் வச்சு நடத்துகிறாரு இல்லையா? அப்புறம் உங்கள் இரண்டாம் மகன் பவன் வந்து எங்கே படிச்சிருந்துருக்காரு? இப்போ படிப்பு முடிச்சுட்டாரு. அவர் வந்து இந்தியன் கல்ச்சர் மியூசிக் டான்ஸ் எல்லாம் படித்து அவருக்கு மியூசிக் கம்போசர் ஆகணும்னு ஆசையில்
சரி படித்து இப்போ இந்த மேலே மெட்ரிக் பண்ணிவிட்டேன். எனக்கு இப்போ இந்தியாவில் வந்து மியூசிக் கம்போசிங் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன். உங்கள் பொண்ணை பற்றி சொல்லுங்கள், ருக்ஷிகா இளங்குமரன். ருக்ஷிகா வந்து சின்ன வயதுலேருந்தே அவளுக்கு டான்ஸுன்னா ரொம்ப ஆசை. 8 வயதுலேயே அவள் அரங்கேற்றம் பண்ணிட்டாள். அதன் பிறகு ஒரு வருஷமும் இந்தியாவுக்கு போய் எல்லாரோடையும் வேறு வேறு குருமார் டீச்சர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இவன் திவ்யாஞ்சலி எப்படி வந்து அவளோட ஸ்கூலோட ஆகியிருக்காங்க. அந்த மாதிரி மதுரை முடித்தரன் பிரியதர்ஷினி கோவிந்த் அவங்களோட சில ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறார். அந்த அவையில் கூட இங்கே வந்து மெல்பர்னில் எவ்ரி இயர் மாறி மாறி யாராவதுக்கு நான் ஒர்க் ஷாப் அரேஞ்ச் பண்ணுவேன். என்னென்னா ருக்ஷிகா சதீபன் பவன் அங்கே போய் எக்ஸ்போஸ் பண்ணும்போது அவங்கள கல்ச்சரில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருந்தது அவங்களோட மிங்கிள் பண்ண போது, அதை யோசித்து இப்போ வந்து இங்கே இருக்கிற பசங்களுக்கு அப்படியான டீச்சர்ஸ் வரும்போது அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் கூடுது. சரி, அதனால் ஒவ்வொரு வருஷமும் யாராலும் வந்து ஒர்க் ஷாப் பண்ணணும் அந்த மாதிரி வியல் அந்த மாதிரி டான்ஸை பார்க்க வேணும். அதர்வைஸ் இப்போ 20 வருஷத்துக்கு முந்தி பரதநாட்டியம் பேரண்ட்ஸ் கோர்ஸ்லாம் வந்து படித்தாங்க. இப்போ வந்து எங்களோட ஸ்கூல்லேயே மாறிட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸே டீச்சர் அடுத்ததுன்னு நாங்கள் அப்படி பண்ணணும் இந்த ப்ரோக்ராம் பண்ணணும்னு அந்த இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டாங்க. நீங்கள் வந்து இப்போ இந்த தியரி அப்படின்ற ஒரு சப்ஜெக்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பிகாஸ் இப்போ இந்தியாவில் இருக்கிற டான்ஸ் ஸ்கூல்ஸ் வந்து தியரியும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்ற நிறைய முயற்சிகள் வந்து காலேஜஸ் வருது, அதுக்குண்டான யூனிவர்சிட்டிஸ் வருது. இப்போ இங்கே இருக்கிற நடனம் பண்ணிக்கு தியரி எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, நீங்கள் அதுக்கு என்ன மாதிரி சப்போர்ட் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குறீங்க? முந்தி வந்து தியரி வந்து நான் அவ்வளவு படித்துக்கிறது இல்லை. ஆக ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் முத்திரைகள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருப்பேன். பட் இப்போ தான் அந்த எக்ஸாம் வந்து அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் கொடுத்தது. சரி, அவங்க அந்த எக்ஸாமை செய்த பிறகு அந்த தியரி வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட், ஒரு டான்ஸருக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் அந்த தியரி நாலேஜ் இருந்தால் அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. சரி, அதனால் இப்போ சீனியர்ஸை விட மற்ற மாணவர்களும் தாங்களும் எக்ஸாம்லாம் செய்ய வேணும் அப்படின்ட்டு இருந்தாங்க. அதே நேரம் மெல்பர்ன்லேயும் பாவா அந்த ஒரு எக்ஸாம் தொடங்கி நாங்கள் எக்ஸாம் பண்ணுறபடியாக இப்போ வந்து தியரி வந்து இம்பார்ட்டண்ட்டாக பிள்ளைகளுக்கு தெரியுது. ரொம்ப சந்தோஷம். இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷமாக எவ்ரி டிசம்பர் இந்த ஃபெஸ்டிவல் பார்க்கறதுக்கு ஃபேமிலியோட 3 பசங்களை கொண்டு வந்து அந்த அவங்களுக்கு மியூசிக் டான்ஸ் வயலின் இப்படிலாம் சொல்லிக் கொடுக்குறீங்கன்னு கேள்விப்படுறேன். ஸோ எப்படி உங்களால் எவ்ரி இயர் வந்து அதுக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்க முடிஞ்சது, அதனால் நீங்கள் என்ன பயன்படுத்துறீங்க? இல்லை, அப்படி நடனத்தை வந்து எங்கேயே இருந்து கற்றுக்கொண்டு இருக்கும்போது அவங்களுக்கு எக்ஸ்போசர் இருக்காது. எப்படி ஆடினால் எப்படி இருக்கும் அவங்களால. எனக்கு அது முந்தி நான் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. அடுவலை சொல்லி கொடுத்தாலும் அவங்க வந்து அது அவ்வளோதான் படிச்சுட்டு இருக்காங்கிறத விட அதை இணைக்க மாட்டாங்க. சரி, அங்கே போய் வரும்போது தான் அந்த என்னுடைய பசங்கள் எவ்வளவு இம்ப்ரூவ் பண்ணுறாங்க, அதை பார்த்து அதை ரசித்து அந்த அதனால் இப்போ வந்து எனக்கு ஆசை என்னென்னா அடுத்த ஸ்டெப்புன்னா அங்கே இருக்கிறவங்க, இப்போ எல்லா இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் அங்கே போக முடியாது. அங்கே இருக்கிற பெரிய ஆர்டிஸ்ட் வந்து இங்கே வந்து எவ்ரி 6 மந்த்ஸோ 1 இயரோ ப்ரோக்ராம் பண்ணும்போது இவங்களுக்கும் அந்த நாலேஜ் வந்து எப்போவுமே டான்ஸ் வந்து படித்த உடனே வந்துடாது, அதை பார்த்து அதை புரிந்து கொண்டு ஆடும்போது தான் அது இந்த எக்ஸ்போனன்ட்டு அவங்களுக்கு வந்துடுறாங்க. கண்டிப்பாக. ஸோ இப்போ வந்து நடனத்தில் வந்து இந்த கான்டெம்பரரி அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து நம்ம எல்லாருமே கேட்டுருக்கோம். ட்ரெடிஷ்னல் இல்லை, கான்டெம்பரரி அப்படின்ற ஒரு வார்த்தை. இப்போ நீங்கள் ஆஸ்திரேலியாவில் மெல்பர்னில் இருக்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் மாடர்ன் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை எப்படி எடுத்துக்கிறீங்க? கான்டெம்பரரி வேணுமா வேண்டாமா, இல்லை எந்த அளவுக்கு வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆக்சுவலி கொண்டம்பரி வந்து எங்களுக்கு தேவை இல்லை அந்தளவுக்கு. ஆனாலும் என்னென்னா ட்ரெடிஷ்னல், நாங்கள் இங்கே வந்து பரதநாட்டியத்தை படிக்கிறதே எங்களுடைய கல்ச்சரை நாங்கள் நன்றாக புரிந்து கொண்டு. சரி, எங்களுக்கு கண்டம்பரி டான்ஸை விட இங்கே வெஸ்டர்ன் டான்ஸே எங்களுக்கு போதுமானதாக இருக்கு.
அதனால் ட்ரெடிஷ்னலாக அவங்க படிக்கும் போது அந்த உள் கருத்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. ஈவன் எங்களுடைய பரதநாட்டியம் வந்து ரிலிஜன் வைஸாலோ எல்லாத்தையும் கூட எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியதாக இருக்குது. சரி, அதனால் கண்டெம்பரரியை விட ட்ரெடிஷ்னல் நன்றாக இருக்கிறது. ஆனால் இந்தியாவுக்கும் இங்கேயும் கம்பேர் பண்ணும்போது இங்கே நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணும்போது கொஞ்சம் கூட அகல் ட்ரெடிஷ்னலாக எல்லாம் கொஞ்சம் ஆக்களுக்கு விளங்குற மாதிரி எக்ஸாம்பிள் ஒரு நாட்டிய நாடகம் அதில் பண்ணும்போது இங்கே வந்து அவங்களுக்கு நிறைய எக்ஸ்போசர் குறையுது. ஆனால் அதை வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. அதனால் எங்களுடைய ஸ்கூலில் வந்து ஒரு வருஷத்தில் ரெண்டு ப்ரோக்ராம் பண்ணுவோம். ஒன்று வந்து கிளாசிக்கலாக லைவ் மியூசிக் படம் பண்ணும்போது, இன்னொரு ஐட்டம் வந்து டான்ஸ் ட்ராமாவாக பண்ணி அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்களுக்கு சிவன் சின்ன பசங்களுக்கும் அந்த மாதிரி டான்ஸ் ட்ராமா பண்ணும்போது இது சிவன் பார்வதி முருகன் இதெல்லாம் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிய வருது. பொதுவாக ஒரு டான்ஸ் கிளாஸுக்கு வந்து குட்டி பசங்க சேர்றது ஒரு சந்தோஷமான விஷயம், எல்லா அப்பா அம்மாவுக்கும் பிடிக்கும். இப்போ வந்து ஒரு டீனேஜ் அப்படின்றது வந்து அது வெஸ்டர்ன் கல்ச்சரில் இருக்கிற டீனேஜர்ஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. ஆட்டிடியூட்லேருந்து அவங்களுடைய டிசிப்ளின் ஆஃப் வேரிங் ட்ரெஸ்லேருந்து, ஸோ நீங்கள் எப்படி அதை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது? இப்போ ஸ்லீவில் ஸ்டைல்ஸ் இதெல்லாம் வந்து இப்போ பொதுவான ஒரு கேஷுவலான ட்ரெஸ் இல்லையா? இப்போ இந்த டான்ஸ் கிளாஸில் எந்த வயசில் இருந்து எந்த வயசு வரையில் இருக்காங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆக்சுவலி ஆரம்பத்தில் எங்களுடைய ஆட்கள் எங்களுடைய பாப்புலேஷன் குறைவாக இருக்கும்போது அதை கண்ட்ரோல் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதோட ஈவன் பேரண்ட்ஸுக்கே அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருந்தது. அவங்க வந்து டீனேஜுக்கு வந்து இப்படி ட்ரெஸ் பண்ணாலும் அந்த பேரண்ட்ஸ் நாங்கள் இருக்கும்போது கூட இப்படி இருந்தால் தான் ஆஸ்திரேலியன் அவங்கள மதிப்பாங்க மாதிரி அவங்களுக்கு ஒரு நினைப்பான்மை இருந்தது. அதுக்காக பதினஞ்சு வருஷம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த நேரம் வந்து ஒரு 12 வயசு கிடக்கும்போது ஒன்றில் டான்ஸை அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க நல்லது விட்டுட்டு போவாங்க, ஒன்றில் வெஸ்டர்னுக்கே வந்துடுவாங்க நல்லது. ஆனால் இப்போ போக போக எங்களுடைய இந்தியன் பாப்புலேஷன் ரொம்ப கூட்டிகிட்டு வந்தபடியா பேரண்ட்ஸுக்கும் அந்த அவேர்னஸ் வந்துட்டு அப்படித்தான் மாற வேணுமான்னு இல்லை, இந்த மாதிரியே நாங்கள் லீவ் பண்ணாலும் நல்லா செய்யலாம்னு சொல்லி. சரி, அதனால இப்போ வந்து பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் எடுக்கிற இன்ட்ரெஸ்டில் பசங்க வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ டான்ஸ் கிளாஸ் வரும்போது போவே டான்ஸ் ஆகி நல்ல டான்ஸ் கிளாஸ் அல்வா அந்த மாதிரி தான் வருவாங்க. ஓகே, நானும் உங்கள் நடனப்பள்ளி வீடியோஸ் கிளிப்பிங்ஸ் எல்லாம் நிறைய பார்த்துருக்கேன். அதில் கண்டிப்பாக அவங்க வந்து ப்ராக்டிஸ் சாரி தான் கட்டுறாங்க, அதுவே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்டு நான் இங்கே வந்தப்போ உங்களோட ஸ்டூடெண்ட்ஸும் யூனிஃபார்ம் இல்லாமல் ஒரு நாளும் வந்தது கிடையாது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்து பொதுவாக ஒரு குழந்தைய வந்து சேர்க்கும்போது எந்த டீச்சர்கிட்டையும் ஒரு சின்ன ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும், என்னென்னா கொஞ்சம் சேர்ந்ததுலேயே என் பொண்ணு எப்படி பண்ணுறா, அடுத்தது சலங்க பூஜை பண்ணலாமா, இல்லை ப்ரோக்ராம் எப்படி பண்ணலாம், இல்லை அரங்கேற்றம் எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எப்போவுமே இருக்கும். இந்த நாட்டில் எப்படி இருக்குது? வந்த உடனே அவங்க கேட்பாங்க, ஆரம்பித்து ஒரு 1 or 2 இயர்ஸுக்கு அப்போ இவ்வளோ காலம் படிக்கலாம் அரங்கேற்றம் பண்ணிக்கலாமா அப்படின்ற உடனே கேட்பாங்க. ஏன்னா அது அந்த பரதநாட்டியத்தில் அவங்களுக்கு அந்த பேரண்ட்ஸுக்கு அந்த டைம் அந்த நாலேஜ் இல்லையுன்னு தான் நான் புரிவேன். அந்த நேரம் நான் சிரிச்சுட்டு ஆனால் அனுவல் கான்சர்ட்ஸ் இருக்கும்போது அவங்க அதில் எக்ஸ்போஸ் பண்ணி முதல்ல சீனியர்ஸ் அரங்கேற்றம் பார்க்கும்போது பேரண்ட்ஸே பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவாங்க, ஓ இந்த லெவலுக்கு வந்தால் பிறகு தான் இந்த அரங்கேற்றம் பண்ண முடியும் அப்படி இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அரங்கேற்றம் பண்ணினதுக்கப்புறமா அவங்களோட இன்வால்மெண்ட் எப்படி இருக்குது? அரங்கேற்றம் பண்ண பிறகு இப்போ வந்து அவங்க நல்லா இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க. இன்னும் கூட ஏதாவது பண்ண வேணும் தனியாக, ஆனால் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு இல்லை அந்த சோலோ பர்ஃபார்மன்ஸு அந்த மாதிரி இது. சரி, அதனால் நாங்களும் எல்லா டீச்சர்ஸும் சேர்ந்து அடுத்ததாக இந்த சீனியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த மாதிரி பண்ண வேணும் என்று நாங்கள் நீங்களே ஃபெஸ்டிவல்ஸ் எடுத்துக்கிறாங்க. ரொம்ப பெரிய விஷயம் இந்த திங்க் பண்ணுறதே வந்து இந்த கல்ச்சரை வந்து எப்படிலாம் எக்ஸ்பேண்ட் பண்ணி எல்லாருக்கும் எப்படி சேர்க்கலாம் அப்படின்ற வியூ தான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
இந்த ஊரில் எந்த ஊர்லன்னாலும் நாட்டியம்ன்றது வந்து ஒரு செயின் மாதிரி எல்லாருக்கும் சேர்க்கறது இல்லையா? உங்களுடைய இந்த ஜெனரேஷனுக்கு, நாட் ஓன்லி ஃப்ரம் மெல்பர்ன் ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு சொல்ல, பொதுவாக நாட்டியத்தை வந்து எந்த மாதிரி பார்க்கணும், அதை எப்படி புரிஞ்சுக்கணும், நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஆக்சுவலி நாட்டியம் வந்து சின்ன பழகும்போது அது வந்து அது விருப்பமாக இருந்தது, அதில் இவ்வளவு உள்ள அர்த்தம் இருக்குன்றது அந்த நேரம் நான் புரிந்து கொள்ளலை. நாட்டியம் வந்து யாராக இருந்தாலும் படிக்க படிக்க படித்து கொண்டே இருக்கலாம். ஏனென்றால் நாட்டியத்தில் வந்து நாங்கள் எவ்வளவோ விஷயங்கள் சொல்வோம், ரிலிஜனாக இருக்கலாம், இங்கால நாங்கள் மெடிடேஷனோ யோகா எல்லாத்துக்குமே ஒரு நாட்டியம் ஒரு நல்ல நாலேஜுக்கு நாங்கள் வந்துட்டோம்னா அதை இன்னும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற லைஃப் டைம் முழுக்கமே நாங்கள் கழித்து சொல்லிட்டுருக்கலாம் போல அப்படி தான் எனக்கு தோன்றுகிறது. இப்போது வந்து என்னுடைய சீனியர் ஸ்டூடெண்ட்ஸும் அதை புரிந்து கொண்டாங்க. இது எல்லாம் முடிஞ்சது, அரங்கேற்ற முடிஞ்சதுன்னுட்டு போயிட மாட்டார். அடுத்தது நாங்கள் என்ன பண்ணலாம், என்னத்தை கூட படிக்கலாம், எப்படி தாங்க முன்னேறலாம் வந்து யோசிக்க ஆரம்பிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த நாட்டிய பள்ளியில் கற்றுக்கிற பசங்க டீச்சிங் அப்படின்னு உங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக வந்து பண்ணுறாங்களா? ஆமாம், ஆக்சுவலி இப்போ அவங்களை அது வந்து ரொம்ப ஆர்வமாக செய்கிறாங்க. ஓகே. முதல்ல ஒன்று ரெண்டு பேர் தான் இருந்தாங்க, ஆனால் இப்போ 4-5 பேர் எனக்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ அவங்க வந்து சின்ன பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது ரொம்ப ஆர்வமாக டீச்சர் அதில் அவங்க இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த ஸ்கூல் வந்து இன்னும் நல்லா முன்னேறி கொண்டு போகிறத பார்க்க முடியும். உங்களுடைய 25th ஆனிவர்சரியை வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டாடுறதுக்காக சிவலீலை அப்படின்ற ஒரு நாட்டிய நாடகம் ப்ரெசென்ட் பண்ணிங்க இல்லையா, அதோட கிளிப்பிங்ஸும் நம்ம போட போகிறோம். ஸோ அந்த கொரியோகிராஃபி, அதோடைய மியூசிக் யார் பண்ணாங்க, அதோடைய எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. 25 வருஷமாக இந்த பரதநாட்டியத்துக்கு படிப்பிச்சு அந்த சக்ஸஸை வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக இந்த வருஷம் என்ஜாய் பண்ணேன். என்னென்னா அதில் என்ன விசேஷமாக என்னுடைய மகன் பவன் இளங்குமாரன் தான் நமக்கு மியூசிக் பண்ணார். ஓ, ரொம்ப சந்தோஷம். அது அவர் பேர்ட்டியில் படித்து முடித்த உடன் அந்த ஃபஸ்ட்டாக எங்களுக்கு மியூசிக் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதில் வந்து என்னுடைய மூத்த மகனும் ரிதம் அதெல்லாம் போட்டு மகன் வந்து இதுதான் இருக்க வேணும் இந்த கொரியோகிராஃபி ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லாகவே பார்த்து மூணு பேருமே நல்லா என்ஜாய் பண்ணி அதை நல்லா சக்ஸஸாக வந்திருக்குது. அதுதான் என்னோட 25th சில்வர் ஜூபிலி ரொம்ப நல்லா நடந்ததுக்கு இருக்காங்க. இப்போ வந்து பொதுவாக ஒரு ஒரு நாட்டியம் காம்போசிஷன் சொல்லி கொடுக்கும்போது ஒரு விதமாக நம்ம சொல்லிக் கொடுப்போம் ஒரு முறையில். இப்போ நாட்டிய நாடகம்னு வரும்போது கேரக்டர்ஸை வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும் இல்லையா? ஸோ அப்போ இந்த சிவலீலை பண்ணும்போது எப்படி உங்களால் அதை கன்வே பண்ண முடிஞ்சது, அதுக்கு உண்டான ஃபுல் ஜஸ்டிஸ் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணினாங்களா? ஆமாம், அது ஆக்சுவலி சிவலீலையை நாங்கள் ப்ராக்டிஸ் தொடங்கும்போதே டீச்சர் இந்த சிவன் எப்படி இருப்பார், என்ன கேரக்டர், என்ன ஸ்டோரி அப்படின்னு கேட்பாங்க. ஒவ்வொரு டைம் நான் சொல்லுவேன் உங்களுக்கு இன்னும் அது இந்த விளக்கம் வேணும்னா போய் ரீட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். ரீட் பண்ண புக் இல்லைன்னாலும் கூகுள் பண்ணுங்கள், அது நெக்ஸ்ட் டே வந்து கொஷின் கேளுங்கன்னு சொல்லி அந்த சிவனை பற்றி அந்த ஸ்கூல் ஹோல் ஸ்கூல்லே படித்தது அதை வந்து எல்லோருமே என்ஜாய் பண்ணாங்க. அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சின்ன பசங்கள் அந்த மாதிரி நாலேஜாகும் நாங்கள் கொடுக்குறமேன்றது அது பெரிய ஒரு சந்தோஷம், பெரிய சந்தோஷம். கண்டிப்பாக ஒரு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான டான்ஸ் ஸ்கூலுக்கு வந்து வெற்றியே என்னென்னா நம்மளால் இந்த நாட்டியத்து மூலியமாக என்ன நல்ல விஷயங்கள் குழந்தைக்கு சேர முடியுமோ அதுதான் முதல் முயற்சி. அது நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு வரீங்க. எங்களுடைய விஷஸ் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். ஆன் பிஹாஃப் ஆஃப் ரசாவர் சேனல், வி தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். நமஸ்கார்.